ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான புதிய தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, வருவாய்த்துறையில நிலம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கட்டண விவரங்களை இப்ப பட்டா சிட்டா வெப்சைட்ல நம்ம போன உடனே அவங்க வந்து ஷோ பண்றாங்க. அதுல அரசாணை நிலையன் 370 அவங்க ஃபர்ஸ்ட்ல ஹெட்லைனா கொடுத்துருக்காங்க. அந்த அரசாணை 370 முழு பிடிஎஃப்ளோட விளக்கத்தை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொப்புலா உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மதுமக்கு தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்கோடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்தி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். தமிழக அரசினுடைய நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து நம்ம e-services.tngovernment.in இந்த வெப்சைட்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இந்த பேஜுக்கு நம்ம போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தால பொதுமக்கள், அதாவது இந்த பேஜுக்குள்ள போற எல்லாருமே அறிந்து கொள்ளும் வகையில ஹோம் பேஜ்ல அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதாவது பட்டா மாறுதலுக்கான கட்டணம் எவ்வளவு, அது சப்டிவிஷன் பண்றதுக்கு எவ்வளவு கட்டணம், அது எந்த அரசாணைப்படி வாங்குறாங்க, அதை இதுல நமக்கு ஷோ பண்றாங்க. பட்டா மாறுதல், அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் ₹60, புல எல்லை அளக்க செயலாக கட்டணம் ₹60, உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் ₹60. அந்த உட்பிரிவு பண்ணும்போது அதை வந்து ஃபீல்டு சீட் பண்றாங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு பே பண்ணணும்னா, ஊரகம்னா ₹400, நகரம்னா ₹500, மாநகராட்சினா ₹600. இது போக உங்களுக்கு வந்து அவங்க அந்த வரைபடத்தை உங்களுக்கு டீட்டெயிலா ஃபில் பண்ணி வரைந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பக்கத்துக்கு ₹200 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க, பக்கம் ஒன்றுக்கு ₹200. இது வந்து எந்த ஜிஓ படி வாங்குறாங்கன்னா ஜிஓ நம்பர் 370, அதை தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல அரசாணை அந்த ஆப்ஷன்ல போயிட்டு தேடல் கிளிக் பண்ணி 370 கோ சர்ச் கொடுத்து அரசாணை 370 நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல வந்து ஒரு 4 அரசாணைகளை மேல மேற்கோள் காட்டியிருக்காங்க பார்வையில. மேலே முதல் மற்றும் 2வது மற்றும் 3வது படிக்கப்பட்ட அரசாணைகளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விற்பனை செய்யப்படும் புல அளவீட்டு புத்தக பிரதி, புல எல்லைகளை சுட்டிக்காட்டும் பக்க எல்லை, கோணமானியை பயன்படுத்தி பக்க எல்லை பராமரிப்பு, நில அளவரின் முடிவுகளுக்கு எதிரான மேல்முறையீடு, உட்பிரிவு, பாக பிரிவினைக்கு முன்னர் நில உரிமையாளர்களின் விண்ணப்பத்தின் பேரில் புல எல்லைகளை நிர்ணயிப்பது, மேல்முறையீட்டின் பேரில் மறு அளவீடு, நில அளவை குறியீட்டின் தொகை, மாவட்ட வரைபடம் வண்ணம் இல்லன எல்கை கொடு, வட்ட வரைபடம் வண்ணம் இல்லன எல்கை கொடு, நகரம் பிளாக் வரைபடங்கள், கிராம வரைபடம் மற்றும் உட்பிரிவு கட்டணம் ஆகியவற்றுக்கான கட்டணம் உயர்த்தி நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டன. மத்திய நில அளவை அலுவலக இணை இயக்குனர் தலைமையில் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கப்பட்டு மேற்படி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விற்பனை செய்யப்படும் கிராம வட்ட மாவட்ட வரைபடங்கள் கட்டணம், உட்பிரிவு, புல எல்லை அமைத்தல், மேல்முறையீடு, புலப்படனங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளுக்கு கட்டணங்களை பின்வருமாறு உயர்த்தி நிர்ணயம் செய்யலாம் என்று மேலே 4வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் நில அளவை மற்றும் நில வரி திட்ட இயக்குனர் அவர்களுக்கு நில வரி திட்ட இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். இது வந்து அவங்க பரிந்துரை பண்ண கட்டணங்கள். கீழே வந்து நமக்கு உயர்த்தி தற்போது என்ன வெளியிருக்காங்கிறது மென்ஷன் பண்ணிக்காங்க. அவ்வாறு உயர்த்தி வசூலிக்கப்பட்டுள்ள தொகையில் ஒரு பகுதியினை நில அளவை மற்றும் நில வரி திட்டத்துறையில் மென்பொருள் தயாரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்திட ஆணை வழங்குமாறும் நில அளவை மற்றும் நில வரி திட்ட இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். நில அளவை மற்றும் நில வரி திட்ட இயக்குனரின் கருத்துரையினை அரசு கவனமுடன் ஆய்வு செய்தது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விற்பனை செய்யப்படும் கிராம வட்ட மாவட்ட வரைபடங்கள் கட்டணம் மற்றும் உட்பிரிவு, புல எல்லை அமைத்தல், மேல்முறையீடு, புலப்பட நகல் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளுக்கான கட்டணம் 2002 இலிருந்து
நிர்ணயிக்கப்பட்டு சுமார் 18 ஆண்டுகளாக இக்கட்டணம் நடைமுறையில் இருந்து வருகிறது. எனவே கிராம வட்ட மாவட்ட வரைபடங்கள் கட்டணம் மற்றும் உட்பிரிவு புல எல்லை அமைத்தல் மேல்முறடு புலப்பட நகல் வழங்குதல் ஆகியவற்றான கட்டணங்களை கீழ்கண்டவாறு அரசு உயர்த்தி ஆணையிடுகிறது. ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், அதாவது எஃப்எம்பியோட ஒரு பக்கம் இனி வந்து 50 ரூபாய், ஏத்திரினா 100 ரூபாய். புல எல்லைகளை சுட்டிக்காட்டும் பக்க எல்லை, உங்கள் லேண்டோட 4 பக்க எல்லைகளை நீங்கள் அளந்து காமிக்கணும்னா 200 ரூபாய் கட்டணும். கோணமானியை பயன்படுத்தி பக்க எல்கள், அதாவது லேண்ட் வந்து எஃப்லன்னு சொல்லுவாங்க, கிராஸாக அளந்தும் கரெக்டாக வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுப்பாங்க, அதுக்கு வந்து 300 ரூபாய் பே பண்ணணும். பராமரிப்பு நில அளவரின் முடிவுகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு ஒரு பக்க எல்களுக்கான கட்டணம், அளந்து காமிச்ச கோரமோ அதில் ஏதாவது மேல்முறை ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கான கட்டணம் இனி 400 ரூபாய். உட்பிரிவு பாகப்பிரிவினைக்கு முன்னர் நில உரிமையாளர்களின் விண்ணப்பத்தின் பேரில் புல எல்கைகளை நிர்ணயித்து சுட்டிக்காட்டுவதற்கான கட்டணம் புஞ்சை நிலமாக இருந்தால் 1000 ரூபாய், நஞ்சை நிலமாக இருந்தால் 2000 ரூபாய். அதாவது ஒரு லேண்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா பாகப்பிரிவினைக்கு முன்னாடியே உங்கள் லேண்டை அளந்து சுட்டி காட்டுறதுக்கான கட்டணம்னா 100 ரூபாய். மேல் முறையீட்டின் பேரில் மறு அளவீட்டுக்கான கட்டணம் 2000 ரூபாய், புஞ்சை நிலத்துக்கு 2000 ரூபாய், நஞ்சை நிலத்துக்கு 4000 ரூபாய். நில அளவை குறியீட்டின் தொகை செலவினங்களுக்கான கூடுதல் கட்டணம் வந்து 800% ஹைக் போட்டிருக்காங்க, சர்சார்ஜ். வரைபடங்களின் விளைத்தால் ஒன்றிருக்கு, மாவட்ட வரைபடம் உங்க மாவட்டத்தோட வரைபடம் வேணும்னா 500 ரூபாய் கலர்ல உள்ளது, எல்கை கோடு பிளாக்ல உள்ளதுன்னா 300 ரூபாய், வட்ட வரைபடம் வந்து கலர்ல உள்ளது 1000 ரூபாய், எல்கை கோடுனா 500 ரூபாய். உங்க நகர பிளாக் வரைபடங்கள் வந்து ஒரு எண்ணிற்கு டிஎஸ் ஒரு எண்ணிற்கு 50 ரூபாய், கிராம வரைபடம் வந்து 200 ரூபாய். உட்பிரிவு கட்டணம், உங்கள் லேண்டை நீங்கள் சப்டிஷன் பண்ண போறீங்கன்னா கிராமப்புறத்துக்கு 400 ரூபாய், நகராட்சிக்கு 500 ரூபாய், மாநகராட்சிக்கு 600 ரூபாய். மேலே பத்தி 3 கலம் 4 ஆணையிட்டவாறு உயர்த்தி நிர்ணயம் செய்யப்பட்டு கட்டணங்களுக்காக வசூலிக்கப்படும் தொகையினை முதற்கண் அரசு கணக்கில் உரிய கணக்கு தலைப்பில் செலுத்துமாறும், அதன் பின் மென்பொருள் தயாரித்தல் மற்றும் மேம்படுத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு தேவையான செலவினத்திற்கு உரிய கருத்துரை அரசுக்கு அனுப்பி நிதி ஒதுக்கீடு பெற்றுக்கொள்ளுமாறும் நில அளவை மற்றும் நில வரி திட்ட இயக்குனர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இந்த அரசாணை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. இவ் அரசாணை நிதித்துறையின் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, சாக்கு எண் 2153 பெறப்பட்ட இசையுடன் வெளியிடப்படுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்து இதை பாஸ் பண்ணுறாங்க, பிரிவு அளவில் இருந்து சைன் பண்ணி இவங்க எல்லாத்துக்குமே நகல் கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது வந்து தற்போது எதுவும் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, இந்த கட்டணம் உயர்த்தினது வந்து 2020 உயர்த்தினது. ஆனால் இப்போ நம்ம இந்த பட்டா எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு போனால் இந்த விவரங்களை ஷோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ உயர்த்தின மாதிரி ஒரு சிலர் வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த காணொளி நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த கட்டணம் தற்போது உயர்த்தப்படவில்லை, 2020 உயர்த்திட்டாங்க, தற்போது அதை பின்பற்றி கொண்டு வர்றாங்க. இதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய அரசாணைகள் எதுவும் வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் வெளியிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.